இந்தியாவில் சரியான நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளால் கொரோனா தொற்று பெருமளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டு உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். உலக சுகாதார அமைப்பின் தென்கிழக்கு ஆசியாவிற்கான மண்டல இயக்குநர்களின் கூட்டத்தில் காணொலி மூலம் நேற்று உரையாற்றிய அவர், கொரோனா போன்ற பெருந்தொற்றுகளை கண்டறிய கடந்த ஜனவரி மாத தொடக்கத்தில் இந்தியாவில் ஒரே ஒரு ஆய்வுக்கூடம் மட்டுமே இருந்ததாகவும், தற்போது 1370 ஆய்வுக்கூடங்கள் ஏற்படுத்தப்பட்டு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். நாட்டின் எந்த பகுதியில் உள்ளவர்களும் கொரோனா பரிசோதனை ஆய்வுக்கூடத்திற்கு 3 மணி நேரத்திற்குள் செல்லக்கூடிய வகையில் ஆய்வுக்கூடங்கள் பெருமளவில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியா போன்ற மக்கள் தொகை மிகுந்த நாடுகளில் கொரோனா தொற்று பாதிப்புகள் பெருமளவு ஏற்படும் என்பதை உணர்ந்து உடனடியாக மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு நடவடிக்கைகளின் பயனாக இந்தியாவில் தொற்று பெருமளவு கட்டுப்படுத்தப்பட்டு உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். கொரோனா பரிசோதனைகள் துரிதப்படுத்தப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும், நாட்டின் 33 மாநிலங்களில் எதிர்பார்க்கப்பட்ட அளவை காட்டிலும் கொரோனா பரிசோதனைகள் அதிகமாக மேற்கொள்ளப்பட்டு உடனடி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் அப்போது குறிப்பிட்டார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை 950,000 பேர் தாயகம் திரும்பியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக சில தளர்வுகளுடன் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டு வருகிறது. ஊரடங்கால் நாடு திரும்ப முடியாமல் வெளிநாடுகளில் இருக்கும் இந்தியர்களை தாயகம் அழைத்து வர மத்திய அரசு வந்தே பாரத் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பல்வேறு நாடுகளுக்கு சிறப்பு விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்களும் இந்தியாவில் உள்ள வெளிநாட்டைச் சேர்ந்தவர்களும் தங்களது நாடுகளுக்கு திரும்பி வருகின்றனர். இந்த திட்டத்தின் முதல் 4 கட்டங்கள் முடிவடைந்த நிலையில் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.